ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, ஹவு டு கிரியேட் கான்டென்ட் ஃபைல். அதாவது ஏன் இத்தனை நாளாக வீடியோஸ் போடலன்னு கேட்டுருந்தீங்கன்னா, அதாவது இத்தனை நாளாக நம்மளோட சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் ரீகவர் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிகவர் பண்ணிட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம ஏன் க்ரியேஷனை பற்றி போடுறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது டெக்லஜர்னு ஒரு யூடியூப் சேனலு, அவர் க்ரியேஷனை பற்றி போட்டுட்ருந்தார். அவர் சேனலை ஒருத்தர் ஹேக் பண்ணிட்டான், அதாவது சுத்தமாக ஹேக் பண்ணி எல்லாம் பண்ணி விட்டான். இப்போ நம்ம சேனலே ஹேக் பண்ணி விட்டான். அது எப்படி ஹேக் பண்ணால் ஒன்றும் புரியலை. அவர் சேனலே ஹேக் ஆகிடுச்சு. அதாவது அவர் சேனலில் இருக்க எல்லா வீடியோஸையும் ப்ரைவேட்டாக மாற்றி விட்டுட்டு, நல்ல வேலை நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை ப்ரைவேட்டாக மாற்றலை. அதாவது அந்த வகையில் நம்ம சந்தோஷம்னு சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஐடியில் நம்மளா சொந்த செலவில் நம்மளே டாப் அப் பண்ணியிருக்கோம். அதுக்கு அதோட ஆப்பு, அது எப்படி கூகுள் பே கிஃப்ட் கார்டாக மாற்றணும் எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து எப்படிடா க்ரியேட் பண்ணுது அதை ஃபஸ்ட்டு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதாவது அது வந்து ஒரு சீரியஸாக வரும், அதாவது தனித்தனியாக வரும். அது வந்து பெரிய ஸ்டெப்பு, நீங்கள் போடலான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனே போட்டுடலாம். ஓகே, ஒரு ரெண்டு கமெண்ட் வந்தாலும் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் போடுற மாதிரி. அப்படி வரலாட்டியும் நான் கண்டிப்பாக போடுவேன். அதாவது என் சப்ஸ்கிரைபரோட காண்டி நான் போடுறேன், எவனாலும் இங்கேக்க முடியாது. எவனும் எது சொன்னாலும் பரவாயில்ல, சேனல் ப்ரோ இதுவே ஆனாலும் பரவாயில்ல, சேனல் ஹேக்கு அதனது சேனலுக்கு காப்பிரைட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு டெக்லஜர்ன்றவர் காப்பிரைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவர் தான் க்ரியேஷனை பற்றி போட்டிருந்தார். இப்போ அதே க்ரியேஷனை நம்ம போட்டோம்னா, அதாவது நம்ம போட்டோம்னா காப்பிரைட்டுக்கான ஸ்ட்ரைக்கு கொடுக்கறக்கு அவருக்கும் ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா அவர் கொடுக்க ஸ்டெய்க்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் மற்ற யாராவது ஸ்டெய்க் விழுக வாய்ப்பு இருக்குது. அதாவது என் சேனல் டெர்மினேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணுவேன். அதாவது நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க, ஃபுல் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். 1K ரீச் பண்ணணும் ஒரே வீக்கில், அதாவது 1K ஒரே வீக்கில் ரீச் பண்ணணும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து எப்படா க்ரியேட் பண்ணுறது கேட்டிங்கன்னா, அதாவது நான் சொல்கிறேன், அதாவது ஒரு சீரீஸாக க்ரியேட் பண்ணுறதை பற்றி ஒரு சீரீஸாக போடுறேன், அதாவது வரிசையாக போடுவேன். ஓகேவா கைஸ், அப்போ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஷர்ட் க்ரியேட் பண்ணுறதை பற்றி, நாளைக்கு இல்லாட்டி எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகம், அதில் வந்து கான்ஃபிக் ஃபைல் க்ரியேஷனை பற்றி போடுறது ரொம்ப கஷ்டம்தான். அதையும் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்காக போடுறேன். அதாவது 1 வீக்குக்கு இல்லாட்டி 5 டேஸ்க்கு ஒரு வாட்டி வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அதாவது கான்ஃபிக் ஃபைல் க்ரியேஷனை பற்றி வீடியோ, நீங்கள் ஒரு வீடியோவுக்கு 1K வியூஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும் கைஸ், நீங்கள் வேறு லெவலாக சப்போர்ட் பண்ணி தெருக்கி விடுங்க. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ கான்ஃபிக் ஃபைலுக்கான வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதாவது ஒன்றுனா அப்லோட் பண்ணணும், அதாவது நான் அடுத்து வந்து டிஷர்ட்டில் ஃபோட்டோ வச்சு க்ரியேட் பண்ணுறது மாதிரி கான்ஃபிக் ஃபைல் நம்ம கேஆர்ஜி வந்து அதில் வந்து வாய்ஸ் கொடுப்பார், ஏன்னா அவர் தான் க்ரியே கொஞ்சம் ஓரளவு நல்லா ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியது, அதனால் ஈஸியாக செய்வார். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு கான்ஃபிக் ஃபைல் வீடியோவோட சந்திக்கிறதில் நான் உங்கள் டெக் தமிழன் ஒய்டி. Thank you, bye bye guys. The storms we chase are leading